ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣ ಹರಿನಾರಾಯಣ ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣ ನಾರಾಯಣ ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣ ನಾರಾಯಣ ಭಟ್ಟದಿರಿ ಉರುಗುಂಬರಮನ ನಲಂ ತರು ನಾರಾಯಣೀಯ ಮರುಳ್ ವಳಂಗುಮೇ ದಿನಂ ನಮ್ಮೈ ಕಾಕುಮೇ ತಾಮ್ ನರ್ಮದೋತ್ತರ ತಟೆ ಹಯಮೇತ ಸಾಲವೋ ಆಸೆ ದುಷಿತ್ವಯಿ ರುಚ ತವ ವೃದ್ಧ ನೇತ್ರೈಗಿ ಬಾಸ್ವಾನ್ ಕಿಮೇಶ ಗಗನೋನು ಸನತ್ ಕುಮಾರೋ ಯೋಗೀನು ಕೋಯಮುತಿ ಶುಕ್ರಮುಖೈ ಸಸಂಕೇ ಗುರುವಾಯಿರಪ್ಪ ಉಯರ್ಂದ ಉಪನಯನತ್ತೆ ಪಣ್ಣಿಂಡು ವಾಮನನಾಗ நர்மதா நதி கரையில அழகாக அந்த யஜ்ஞ வடத்துல அஸ்வமேத யாகத்துக்குள்ள நுழையும் போது நீ மகாலட்சுமியை பார்த்து அதிர்ச்சியை அடைஞ்சுட்ட. ஒரு பிரம்மச்சாரி வேஷத்தோடு இருக்கும் போது மகாலட்சுமி எங்கேருந்து இங்க வந்தா? அம்மா, நீ இந்த அவதாரத்துல இந்த இடத்துல என்னோட இருக்கக்கூடாதுன்னு மறைஞ்சுக்கோன்னார். மகாலட்சுமி கேட்டா, அகலகில்லேன் என்று உரையும் திருமார்பு, இந்த இடத்த எனக்கு சொந்தமாக்கி கொடுத்த அப்புறம் நீ காலி செய் பண்ணிடுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்ல, என்னோட இடத்துல தான் நான் உட்கார்ந்து இருக்கேன் நாளா. அப்ப மகாவிஷ்ணு சொன்னார், அம்மா உன்னோட இடத்துல இரு, வேண்டான்னு சொல்லல, ஆனா நீ இப்ப இந்த இடத்துல உட்காண்டேன்னா நான் யாகசாலைக்குள்ள போனா என்னுடைய காரியம், நான் பண்ண வாமன அவதாரம், தேவதைகளுடைய சுகம் எல்லாம் கெட்டு போயிடும். ஏன், என்ன ஆகும்னா, மகாலட்சுமி ஆச்சரியமா பகவான் சொல்ற ஒரு பதில, சுவாமி தேசிகன், எந்த திருக்கோவலூர் கஷேத்திரத்துல தேகலீசனாக நாம இப்ப அந்த திருக்கோயில வலம் வந்து தரிசனத்தை துவங்கி இருக்கமோ, அந்த தேகலீச்ச ஸ்துதின்னு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாளுக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டு அவர் மகாலட்சுமிக்கு பதில் சொல்றதாக ஒரு ஸ்லோகத்தை ஆச்சரியமா எழுதுறாராம். மகாலட்சுமிக்கு பதில் சொன்னார், இந்த அவதாரத்துல நான் மகாபலி கிட்டக்க யாச்சகத்துக்காக போறேன். அப்ப அவன் யாச்சகத்துக்காக போற போது உன்னை பார்த்தா என்ன கேட்பான், ஒரு பக்கம் ஒத்த பூனலை போட்டு பிரம்மச்சாரின்னு சொல்ற, இன்னொரு பக்கம் உன்னுடைய மனைவியான மகாலட்சுமிய மார்பில வச்சுட்டு இருக்க, இப்படி ஒரு வேஷதாரியா இருந்து பொய் வேஷம் போடக்கூடிய உனக்கு போய் தானம் பண்ணா எனக்கு பாபம்னு வெளியில துரத்திடுவான். ரெண்டாவது, அவன் என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்பான், எல்லாருக்கும் எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடிய மகாலட்சுமிய திருமார்பில வச்சுண்டு எங்கிட்டக்க ஒண்ணுமே இல்ல, மூணடி மண்ண குடுன்னு தானமா கேட்க வரையே, உனக்கு அவமானமா இல்லையான்னு என்ன துரத்திடுவான், அதனால உன்னை பார்த்தா என்னுடைய காரியம் நடக்காது, நீ எப்படியாவது மறைஞ்சுக்கோன்னாராம். மகாலட்சுமி சொன்னா, நான் மறைய முடியாது, உங்களுக்கு கெட்டிக்காரத்தனம் இருந்தா என்ன மறைச்சு வச்சு அழிச்சுட்டு போங்கன்னாலாம், அது மாத்திரம் காரணம் இல்லம்மா, அதையும் மீறி மகாலட்சுமியே வந்திருக்கா, மகாவிஷ்ணு அவனும் கூட வந்திருக்கான், தம்பதியா வந்திருக்கா, வேஷத்தை பத்தி என்ன கவலை, நாம தானம் கொடுத்து பயனை அடைஞ்சிடுவோம், அவன் கொடுக்க ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோ, அப்ப கூட ஐஸ்வர்யத்தை என்னால புடுங்க முடியாது. காரணம், நீ என்ன பண்ணுவ, என்னுடைய திருமார்பல உட்காந்து யார் தானம் கொடுக்கிறானோ அவனை நேர பாப்ப, உன்னுடைய ரெண்டு கண்களும் உன்னுடைய கடாட்சாமம் பேர்ல விழுந்ததுன்னு சொன்னால், எஸ்யாம் எஸ்யாம் திசி விகரத்தே தேவி திருஷ்டி ஸ்தொதியாகானே அங்கம் வரே புலகபூஷணம் ஆசிரியத்தின் அவன் ஐஸ்வர்யம் பெருகின்றே இருக்குமே தவிர எங்கேயாவது ஐஸ்வர்யத்தை நான் புடுங்க முடியுமா? ஆக எந்த விதத்துல பார்த்தாலும் நீ இங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால என் காரியம் நடக்காது, மறைஞ்சுடுனர், அதெல்லாம் முடியாது, உங்களுக்கு கெட்டிக்காரத்தனம் இருந்தா மறைச்சு வச்சுக்கோங்க. அப்பதான் பகவான் சிரிச்சுண்டே நினைச்சாரா, ஓஹோ, நமக்கு உபநயன காலத்துல ஒத்த ஒத்தர ஒரு பரிசு பொருள்களை கொடுத்தா, அப்ப பூமாதேவி வந்து மான்தோலை கொடுத்தா, மான்தோல் பெருசா இருந்தது, நாம பூமாதேவியை கேட்டோம், இந்த மான்தோல் இவ்வளவு பெருசா எனக்கு எதுக்குன்னு. அப்ப நம்ம காதுல சிரிச்சுண்டே சொல்லிட்டு போனா, இவ்வளவு பெருசா இருக்கிறதோட ஒரு உபயோகம் கொஞ்ச நாடியில உங்களுக்கு தெரியும்னாலே, ஓஹோ, இதுக்குதான் கொடுத்தா போல இருக்கு, இந்த பெரிய மான்தோலை பிரிச்சு நம்ம திருமார்புல போத்திண்டு உள்ள இருக்கக்கூடிய மகாலட்சுமிய மறைச்சிடுவோம், பூமாதேவி மகாலட்சுமிய மறைப்பதற்காக நமக்கு மான்தோல் கொடுத்திருக்கா. தேசிகன் சொன்னார், தேகலீசா பிக்ஷோச்சிதமோ பிரகடயல் பிரதமாஸ்ரமோத்வமோ கிருஷ்ணாஜினம் யவனிகமோ கிருதவல் பிரியாயாக. அடுத்த க்ஷணமே இந்த மான்தோலை பிரிச்ச இழுத்து வேகமா அப்படி பூசி போட்டு மகாலட்சுமிய ஸ்ரீதேவிய மறைச்சுண்டு மான்தோல கெட்டியா நீ பிடிச்சுண்டு, துவாமேவ கோபநகரீச ஜனாவி துஸ்துவாமோ கோபநகரீசன்னு திருக்கோவலூர் எம்பெருமான தேசிகன் ஒத்தர் தான் கூப்பிட்டாருன்னு சொன்னமே இந்த ஸ்லோகத்துல சொன்னாராம். கிருஷ்ண கஷேத்திரம் இது,
நீ கிருஷ்ணனாக ஒரு கள்ளத்தனத்தோட எப்படி நந்தகோகுலத்துல இருந்தியோ அதே மாதிரி இங்கேயும் கள்ளத்தனத்தோட மகாலட்சுமியை நீ மறைச்சுண்டு உள்ளுக்குள்ள நுழைஞ்சேன்னார். அதையே நாராயண பட்டத்திரி இங்க சொன்னார். ஆசே துஷி துவயிருச்சா தவருத்த நேத்ரேகே. மகாலட்சுமியும் உள்ளுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கா, இவர் கெட்டியா பிடிச்சுட்டு இருக்கார். நமக்கு நாராயணியத்துல என்ன ஒரு பெரிய ஒத்துமை பாருங்க. திருக்கோவலூர் கஷேத்திரத்துல இருக்கக்கூடிய மகாலட்சுமியை மறைச்சு அழிச்சுட்டு போயிட்டு இருக்காருன்னு இப்ப சரித்திரத்துல கேட்டு இருக்கோம். ஆனா எம்பெருமான் எவ்வளவுதான் மறைச்சா கூட நம்முடைய நாராயணியத்துல திருக்கோவலூர்ல எழுந்தருளி இருக்கக்கூடிய மகாலட்சுமி நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்கணும்னு நமக்கு தீர்மானம் பண்ணிட்டா. இதோ தாயாருடைய திவ்ய தரிசனத்தை நம்ம அடைய இருக்கோம். கஷேத்திரம் உங்களுக்கு கவனத்துல இருக்கும். திருக்கோவலூர் உலகளந்த பெருமாள் திருக்கோயில் விழுப்புரத்திலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருப்பதும் 108 திவ்ய கஷேத்திரங்களில் ஒன்றானுமான இந்த கோயிலை நாம் வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். தாயாருடைய திவ்ய தரிசனத்தை அடைவதற்காக இதோ நாம் தாயாருடைய கோபுர தரிசனத்தை அடைகின்றோம். அஷ்டலக்ஷ்மிகளும் சந்தான லட்சுமி, தைரிய லட்சுமி, விதயலட்சுமி என்று பல லட்சுமிகள் நமக்கு அஷ்டலட்சுமியாக திவ்ய தரிசனத்தை அளிக்க உள்ளே நுழைந்து விட்டோம். தாயார் சன்னதிக்கு நாம் போகக்கூடிய வழியிலே ஆகா ஆச்சரியமான அழகான அலங்கார மண்டபத்தை இதோ தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். தசாவதார சிற்பங்கள் ஒரு புறத்திலே இதில் நமக்கு காட்சியை அளிக்க ஒவ்வொரு தூணையும் சிங்கங்கள் இங்கு தாங்க இந்த அழகான அலங்கார மண்டபத்தின் நடுவிலே ஒரு சிறிய மண்டபம். இங்குத்தான் தேகலீசன் உற்சவ காலங்களிலே கம்பீரமாக எழுந்தருள்வானாம். அந்த சிறிய மண்டபத்தில் கூட உயர்ந்த உலகலந்த திருவிக்கிரமனுடைய காலை தூக்கி கொண்ட உருவம் கூட சிறுத்து வாமனனாக இங்கு காட்சியளிக்கக்கூடிய அழகான சுதை சிற்பத்தை நாம் அங்கே கடக்கின்றோம். அதையும் கடந்தால் பழைய காலத்து ஒரு சிறிய கல்மண்டபம், அங்கும் அழகான பல தூண்கள். இதோ அதையும் நாம் கடந்து விட்டோம். தாயாருடைய திவ்ய தரிசனத்திற்காக நுழையும் போது இருபுறத்திலுமே பெண் துவாரபாலகர்கள், அதாவது துவார பாலகிகள் கையிலே கதையை தாங்கிக் கொண்டு நம்மை வரவேற்க, அதற்கு மேல் முகப்பிலே கஜலட்சுமியானவள் நமக்கு காட்சியை அளிக்க உள்ளே கடந்தோமே ஆனால் இதோ மூலஸ்தானத்திலே அதற்கு மேல் ஒரு கஜலட்சுமி, அதற்கு கீழே அங்கு கோபுரத்திலே இருந்தது போல அஷ்டலட்சுமிகளும் நமக்கு காட்சியை அளிக்க உற்சவமூர்த்தியான புஷ்பவல்லி தாயார் நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்க துவங்கிவிட்டாள். ஆச்சரியமாக தான் அமர்ந்த திருக்கோலத்திலே இங்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றாள். இங்கு மூலமூர்த்தியை நாம் படமெடுப்பதற்கு நமக்கு அனுமதி இல்லாவிட்டாலும் இதோ புகைப்பட வடிவத்திலே நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கின்றோமே அமர்ந்த திருக்கோலத்திலே அபய வரத ஹஸ்தங்களுடன் சிகப்பு வஸ்திரத்தை தான் சார்த்திக் கொண்டு உயர்ந்த கிரீடம் மாலைகளோடு நமக்கு காட்சியளிக்கக்கூடிய மூலவர், அந்த மூலவரானவர் பூங்கோவில் நாச்சியார் என்ற திருநாமத்தோடு புகைப்படி வடிவத்திலே நமக்கு இங்கு காட்சியை அளிக்கின்றார். நேரே வந்தால் மூலவரை நாம் நன்றாக தரிசித்துக் கொள்ளலாம். இதோ நாம் வீட்டில் இருந்தவாறே தரிசிக்கும்படி உற்சவமூர்த்தி நமக்கு காட்சியளிக்க துவங்கிவிட்டார். புஷ்பவல்லி தாயார் என்பது இந்த உற்சவமூர்த்தியினுடைய திருநாமமாக இருக்கின்றது. திருநாமத்திற்கு ஏற்ப தன்னுடைய கிரீடத்திலே பல புஷ்பங்களை சுற்றி கொண்டும் அழகான மாலைகளை சார்த்திக் கொண்டும் காட்சியளிக்கக்கூடிய இந்த தாயார் ஆச்சரியமான கருணை தவழக்கூடிய திருமுகத்தோடு நமக்கு தரிசனத்தை அளித்துக் கொண்டிருக்கின்றாள். ஆகா திருமூக்குலே மூக்குத்தியானது பளபளக்க சிகப்புக்கள் திலகத்தை தான் கம்பீரமாக சார்த்திக் கொண்டு கண்களை மூடிக்கொண்டு சாந்தமான திருமுக திவ்ய சேவையானது இவ்வாறு தான் அவள் எம்பெருமானுடைய மான்தோலுக்குள் கண்ணை மூடிக்கொண்டு அமர்ந்து கொண்டிருப்பாளோ என்று கூட நமக்கு நாராயணியத்தை சேர்க்கும் போது நினைக்க தோன்றுகின்றது. சதுர்புஜங்கள், இரண்டு கைகளிலே தாமரை, மற்றொன்று பளபளக்கக்கூடிய அபய ஹஸ்தமாகவும் கல்பதிக்கப்பட்ட வரத ஹஸ்தமாக நான்காவது திருக்கரம் நமக்கு சேவையை அளிக்க பல திருவாபரணங்களை சார்த்திக் கொண்டு உயர்ந்த பெரிய அகன்ற விரிந்த இகழ்தகளோடு கூடிய தாமரை பீடத்தின் மேலே அமர்ந்து கொண்டு திருவடியை மடித்துக் கொண்டு காட்சியளிக்கக்கூடிய தாயாருக்கு இருபுறமும் இங்கு யானைகள் கஜ வடிவத்திலே அழகாக காட்சியளிக்க நாம் தாயாருடைய திவ்ய தரிசனத்தோடு கீழே நோக்கினோமே ஆனால் மற்றொரு சிறிய தாயார் சிறிய மூர்த்தியாக அபய வரத ஹஸ்தங்களுடன் முத்துமாலைகளுடன் இங்கு காட்சியளிக்கக்கூடிய ஒரு வைபவத்தையும் நாம் தரிசித்துக் கொண்டு கஜலட்சுமியோடு தாயாருடைய திவ்ய தரிசனம் வெள்ளிக்கிழமையிலே அதுவும்
இன்றும் நாளையும் அக்ஷய திருதியை சேர்ந்த நன்னாளிலே சகல ஐஸ்வர்யத்தையும் பெருக்கக்கூடிய மகாலட்சுமியின் திவ்ய தரிசனம் அவளுடைய ஆரத்தியோடு நாம் குருவாயூருக்கு அங்கே வாமனசுவாமியின் மான்தோலுக்குள் மகாலட்சுமி என்ன ஆனால் என்பதை தெரிந்து கொள்வதற்காக நாராயணியத்திற்கு திரும்பிவிட்டோம். ஆசே துஷி தொய் ருச்சாம் தவருத்த நேத்ரைகே வாஸ்வல்கிமேஷதகனோனு சனத்குமாரோகம். குருவாயூரப்பா, அப்படி மகாலட்சுமிய மூடிண்டு மான்தோலை இழுத்து போத்திண்டு அந்த யஜ்ஞ வடத்துக்குள்ள உள்ள நுழைஞ்ச நுழையச்சே அவனுடைய சொரூபம் ஒரு பக்கம் ஒத்த போனல், இந்த பக்கம் பத்னியான மகாலட்சுமி மார்பில ரெண்டுத்தையும் மறைச்சுண்டு ஒரு மான்தோல் கிட்டத்தட்ட ஒரு மேரிட் பேச்சுலர் மாதிரி பகவான் உள்ளுக்குள்ள நுழைஞ்சாராம். அப்பவும் அவர் முகத்துல காமிச்சுக்கல, அவர் உள்ள நுழையச்சே என்னாச்சு, அங்க யாகத்தை சுவாகாகா சுவாகாகான்னு பண்ணிந்த மகாபலி ஆகாகான்னு எழுந்துட்டான். ஏன்னா இவருடைய ஒரு தேஜஸ், இவர் யாரும் தெரியலையே, பாஸ்வான்குமாரோகோ, இவன் என்ன சூரியனா இல்ல அக்னி பகவானா, சனக சனந்தன சனாதன சனத்குமாரான்னு யோசிக்கிறான். அதை விட ஆச்சரியம் மகாபலிக்கு என்னன்னா, இவனுக்கு குரு சுக்கராச்சாரியார், அந்த சுக்கராச்சாரியாரே கைய கூப்பிண்டு எழுந்து இவனுக்கு முன்னாடி ஓடுறாராம். அந்த அளவுக்கு குருவாயிரப்பா உனக்கு ஒளி. அப்ப மகாபலிக்கு என்ன தோணித்து, நம்ம ஆச்சாரியன் எழுந்து ஓடுறாருனா இவன் அக்னியும் இல்ல, இவன் சூரிய பகவான் இல்ல, சந்திர பகவான் இல்ல, ஏதோ ஒரு பெரிய குரு ஆச்சாரிய சிரேஷ்டர் அவர்தான் உள்ளுக்குள்ள வந்துட்டு இருக்கார். அதனாலதான் நம்ம குரு அவரை வரவேற்கிறதுக்காக யோகி நோயமிதி சுக்ரமுகை சசங்கே, நம்ம சுக்கராச்சாரியாரே போறாரு, இவர் ஒரு ஆச்சாரிய சிரேஷ்டரோ அப்படின்னு பிரமிச்சு போய் இந்த சுவாமிய பகவான் வரவேற்கிறதா ஆச்சாரியன்னு வரவேற்கிறதான்னு தவிச்சுண்டே இவன் ஓடுறானா, அவரை வரவேற்க போறான். நாராயணியத்துல நமக்கு ஒரு பெரிய ஒத்துமை, ஆச்சாரிய வள்ளலாக சுக்கராச்சாரியார் மயங்கி ஓடுறதும் இங்கேந்து மகாபலி போறதும் நாளைய பகுதியில உண்மையாகவே ஒரு ஆச்சாரிய வள்ளலுடைய 1000வது திருநட்சத்திரமாக அமைவதும் அவரும் ஒளிமிக்க வாமன சொரூபத்துல நமக்கு காட்சியை அளிப்பதும் பெரிய பொருத்தமாக அமையிறது. 1000வது பாஷ்யக்காரருடைய திருவாதிரை நன்னாளிலே ஆச்சாரிய ஸ்தானத்துல வாமன ரூபத்தினுடைய சரித்திரத்தை ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் பல திவ்ய கஷேத்திரங்களிலே ராமானுஜருடைய திவ்ய தரிசனத்தோடு நாராயணியத்தில் தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா ஸ்ரீமன் நாராயணா.